வணக்கம் மாணவர்களே, பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செயல் பகுதியை பார்க்கலாம். இயல் ஒன்று, அன்னை மொழியே. ஆசிரியர் பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே, நம்மளுடைய தமிழ் மொழியை தானே தாய்மொழின்னு சொல்லுவோம். அந்த அன்னை மொழியினுடைய சிறப்பை பற்றியும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தன்னுடைய தாய்மொழியை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படின்றத பத்தியும் இந்த படத்துல நாம பார்க்க போகிறோம். அன்னை மொழி அப்படின்ற நூல் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் எழுதிய கனிச்சாறு அப்படின்ற தலைப்பு கொண்ட தொகுதியில இருந்து எடுக்கப்பட்டது. இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து, முந்தோற்றம் யாண்டும், அப்படி ரெண்டு தலைப்புல இருக்கக்கூடிய பாடலை தான் இப்போ நாம பாடமா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆசிரியர் பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் எழுதிய கனிச்சாறுன்ற தொகுதி கவிதை பாடல்ல இருந்து இருவேறு தலைப்புல இருந்து எடுக்கப்பட்ட பாடலை நமக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்புல? அன்னை மொழியே அப்படின்னு. இவரு தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்ற இதழ் மூலமாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தான் யாரு? துரை மாணிக்கம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். இது உங்களுக்கு கோடிட்ட நெருப்புகள்ல கேட்பாங்க. சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் டேஷ் அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன எழுதணும்? துரை மாணிக்கம் அப்படின்னு எழுதணும். ஆசிரியர் குறிப்பு அந்த மாதிரி கூட கேட்பாங்க. இரண்டு மதிப்பெண்ல, மூன்று மதிப்பெண்ல எல்லாம் கேட்பாங்க. அப்போ பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படின்னு போட்டு எழுதிய இதழ்கள் அப்படின்னு தென்மொழி தமிழ்ச்சிட்டு இது போல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இவர் வேற என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு பாருங்க. இவர் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறு ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். பாத்தீங்களா, எத்தனை நூல்களை தமிழுக்காக நன்கொடையா கொடுத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு நூல்களை எழுதியிருக்கிறார் பாருங்க. இது எல்லாத்தையும் நூலகத்துக்கு போய் நேரம் இருக்கும்போது எடுத்து படிச்சீங்க அப்படின்னா தமிழினுடைய சுவையும் இவருடைய எழுத்தின் வளமையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்றது தமிழுக்கு கருவூலமாய் இருக்குதான். இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்ற நூலானது நம்ம தமிழ் மொழிக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. அது என்ன மிஸ் கருவூலம்? கருவூலம்னா உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நிறைய பொண்ணும் பொருளும் இருக்கும் இல்லையா, அது போல தமிழினுடைய சிறப்பை கருவூலமா இந்த நூலானது விளக்குகிறதா. யார் எழுதின நூலு? துரை மாணிக்கம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நம்ம பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களின் நூல்களை போலவே இவருடைய நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னா அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டினுடைய நூலாக அறிவித்திருக்கு. சரியா? இதுதான் நூலினுடைய சிறப்பு. அடுத்தது ஆசிரியரினுடைய சிறப்பு. பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, தமிழன்னை எது போலயா சின்ன குழந்தையினுடைய சிரிப்பு. அந்த குட்டி குழந்தைங்களை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த வாயில அந்த உமிழ்நீர் ஒழுக சிரிப்பாங்க இல்லையா, அதை பார்க்கும் போதே அந்த குழந்தைய இரண்டு கைகளால அள்ளி முத்தமிடணும்னு தோணும் இல்லையா, அது போல அந்த குழந்தையினுடைய கள்ளம் கப்பம் இல்லாத சிரிப்பு போலதான் யாரா? நம்ம தமிழன்னை. பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள், மிகுந்த படித்தவர்களுடைய அந்த அறிவு போன்றவெல்லாம் நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த வானத்துக்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். நீங்க எந்த ஒரு சின்ன துரும்பு பல்குத்தும் குச்சிக்கு கூட கவிஞர்கள் கவிதையை ஒரு நாலு வரியிலையாவது எழுதுவாங்க. அந்த அளவுக்கு சொல்வளம் கொண்டதுதான் எது? நம்மளுடைய தமிழ் மொழி. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். உண்மையிலேயே தமிழ் தாய்மொழியாக இல்லாதவர்கள் கூட தமிழை கற்றார்கள் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குமா? கற்கண்டை உண்டது போல சுவையும் மனமும் இருக்குமா? அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மொழி அவ்வளோ எளிமையாகவும் சிறப்பாகவும் இருக்குது. அறிவை பெருக்குபவள்,
உண்மைதானே, இன்னைக்கு எவ்வளோ புது புது விடயங்கள், புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருது. எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மொழியில விளக்கமும் பெயர்களும் உண்டா இல்லையா? அதுதான் சொல்றாங்க அறிவை பெருக்குபவள். நீங்க தமிழ் மொழியில சிந்தித்தீங்க அப்படின்னா எல்லா விடயங்களுமே உங்களுக்கு நல்லாவே விளங்கும். அன்பை பயப்படுத்துபவள், தமிழர்கள் நாவலே அன்பிற்குரியவர்கள் தானே, அதுதான் சொல்றாங்க. செப்பதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம், அவளுடைய சிறப்பை, நம்மளுடைய தாயினுடைய புகழும், தாய் எங்க அம்மா இது நல்லா செய்வாங்க, இது சமைப்பாங்க, எங்க அம்மா நல்லா என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னு நாம தானே பாராட்டுறோம், வெளியில நண்பர்கள் கிட்ட எல்லாம் பகிர்ந்துப்போம் இல்லையா? அது போல நம்ம தாய்மொழியினுடைய சிறப்பையும் எல்லாருக்கும் புரியும்படி அவளுடைய பெருமையையும் நம்ம என்ன செய்யணுமா? போற்றி பாடணுமா? சரியா, பாடல பாருங்க. அழகார்ந்த சிந்தமிழே, பாருங்க தலைப்பிலேயே பாருங்க தன்னுடைய தாயை, தாய்மொழியை எப்படி வர்ணித்து சொல்லியிருக்காருன்னு, அழகார்ந்த சிந்தமிழே. பாடல பார்ப்போமா? அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே இன் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. உணர்வு பூர்வமாக அவர் தலைப்பிட்டிருக்காரு பாருங்க, என்னுடைய அழகான செந்தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு யார் அப்படி சொல்ல முடியும்? அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்தவர்கள் மட்டும்தான் தன் மொழியினை சிறப்பை இவ்வளோ அழகாக பெயரிட முடியும் இல்லையா? பாடல் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, என் கூடவே சேர்ந்து வாசிங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே. கூடவே நீங்களும் படிச்சுட்டே வாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான்புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மான்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. கூடவே வாசிச்சுட்டு வாங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இந்த எட்டு வரிகளும் உங்களுக்கு மனப்பாட செய்யுள், அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப இதை வரி வரியாக அடியடியாக வாசித்து பாருங்கள். முதல் வரி பாருங்க, அன்னை மொழியே என்னுடைய தாய்மொழியே அப்படின்னு முதல் வார்த்தையிலேயே அவர் முழுமையும் நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அழகார்ந்த செந்தமிழே, நம்மளுடைய தாயின் சிறப்பை நாம தானே சொல்லுவோம். சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் போன இந்த உலகத்திலே யார் ரொம்ப அழகு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? என்னுடைய அம்மா தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லும் இல்லையா? இங்கேயும் அதே தான் ஆசிரியரும் சொல்கிறாரு. அழகான செந்தமிழே, என்னுடைய மொழி தான் இந்த உலகத்திலேயே அழகான மொழி அப்படின்னு விளக்கியிருக்காரு. முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, முன்னைக்கு முன்னை அப்படின்னா பழங்காலமாக, காலங்காலமாக முகிழ்த்த நறுங்கணியே, அதாவது காலந்தோறும் தொன்று தொட்டும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ்கொடி அப்படின்னு சொல்வாங்க. அப்படிதானே, காலங்காலமாக பல ஆறு ஆண்டுகளாக இன்றைக்கும் அந்த தமிழ்மொழி சிறந்து இருக்குது அப்படின்னா
அது எப்படிப்பட்டதா? முகிழ்த்த நறுங்கனியே. நறுங்கனினா என்ன, கனினா என்ன? முதல்ல ரொம்ப சுவையானது, இனிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடியது. நறுங்கனியே அப்படின்னா இன்னும் தீஞ்சுவையானது. நம்ம தமிழ்மொழி பழங்காலங்காலமாக இன்னைக்கு வரைக்கும் அது அந்த தன்மை மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னிகுமரி கடல் கொண்ட, அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடி, பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரி கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததாகவும், தமிழர்கள் வாழ்ந்ததாகவும், தமிழ் கண்டம்னே அதை சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. ஆனால் கடல் கோள், அதாவது சுனாமினால் அந்த கண்டம் அழிந்ததாக வரலாற்று செய்திகள் இருக்கின்றது. அது அழிந்த பிறகு தமிழக எல்லைகளாக எதை சொல்வார்கள் அப்படின்னா, வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படின்னு சொல்வாங்க. இங்கே தென்குமரினா எது? கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரி கடல் கொண்ட அந்த நாட்டிடையில், எந்த நாட்டிடையில்? இங்கே தமிழ்நாட்டை தான் சொல்கிறாங்க இல்லையா. அந்த தமிழ்நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்தனா நிலைத்து அரசாங்கம் செய்து வந்த மண்ணுலக பேரரசே. பேரரசேனா இங்கே யார்? மூவேந்தர்களை சொல்லுவாங்க. யார் அந்த மூவேந்தர்கள்? சேரர், சோழர், பாண்டியர். நீங்கள் இந்திய வரலாறை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்திய பகுதியை பல்வேறு மன்னர்கள், பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ததாக நீங்கள் படிப்பீங்க. ஆனால் நம்ம தமிழக பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேர, சோழ, பாண்டியர்கள்ன்ற தமிழர்கள் மாறி மாறி இவங்களே தான் பெரும்பான்மையாக ஆட்சி செய்திருப்பார்கள். இவர்கள் தமிழக பகுதி மட்டும் இல்லாமல் கடல் கடந்தும் போய் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர்கள். படிச்சிருக்கீங்க இல்லையா வரலாறுலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இந்த கன்னியாகுமரின்ற இந்த கடல் கொண்ட இந்த நாட்டிடையில் மன்னி அரசிருந்த, நிலைத்து அரசாட்சி செய்திருந்த மண்ணுலக பேரரசே. இந்த மன்னி அரசிருந்தன்ற வார்த்தை கட்டாயம் நம்ம தமிழக பகுதிக்கு நல்லாவே பொருந்தக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. என்ன காரணம்னா, இந்த சேர, சோழ, பாண்டியர்கள் தான் பெரும்பாலும் நம்ம தமிழக பகுதியை மாறி மாறி ஆட்சி செய்திருந்தார்கள். அப்படியாக நம்மளுடைய தாய்மொழியை இவர் சிறப்பித்து சொல்கிறார். புரியுதுங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இது வந்து மரபு கவிதை கிடையாது, புது கவிதை போல தான். ஓரளவுக்கு நீங்கள் இந்த பாடலை படித்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் நல்லாவே விளங்கும். அடுத்தது ஐந்தாவது வரியை பாருங்கள். இன்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. தென்னன் மகளே அப்படின்னா என்ன? தென்னன் அப்படின்னா பாண்டியன். தென்னன்னா யாரை குறிக்கிது? பாண்டியன். ஏன் இங்கே குறிப்பிட்டு பாண்டியன் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க? பேரரசின்றதில் மூன்று வேந்தர்களை பற்றியும் பார்த்தோம் இல்லையா, அந் சேர, சோழ, பாண்டியர். இங்கே குறிப்பிட்ட தென்னன் மகளேன்னு சொல்லறதுக்கான காரணம், பாண்டியர்கள் தான் தமிழை சங்கம் வைத்து வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்வாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு மூன்று சங்கங்களை வைத்து பாண்டியர்கள் தமிழை வளர்த்த பெருமை அவர்களுக்கே உரியது. தந்தை தானே தன்னுடைய மகளை வளர்ப்பார்கள், அப்படி தான் இங்கே பாண்டியன் தமிழை வளர்த்ததனால் தமிழ் அன்னையை இங்கே என்னென்னு சொல்கிறாங்க, பாண்டியன் மகளே, தென்னன் மகளே அப்படின்னு குறிப்பிட்டு சிறப்புப்படுத்தி சொல்கிறாங்க. சரியா? தென்னன் மகளேனா பாண்டியன் மகளே. திருக்குறளின் மான் புகழே, நம்ம திருக்குறள் தான் இந்த தமிழ்மொழிக்கே ஒரு மணிமகுடமாக விளங்குகிறது. காரணம் என்னென்னா, இந்த திருக்குறளை எந்த நாட்டினவரும் எந்த மதத்தினவரும் படித்தார்கள் அப்படின்னா அது அவங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது தான் இதனுடைய தனி சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 48 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது இந்திய மொழிகளிலே நமக்கு திருக்குறளுக்கு கிடைத்த ஒரு மிக பெரும் புகழ்தானே. அதை தான் எங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்காரு, திருக்குறளின் மான் புகழே. இங்கே தமிழை, தமிழ் அன்னையை இவ்வாறெல்லாம் அவர் ஆசிரியர் பாராட்டுகிறார். அடுத்த வரி பாருங்கள். இன்னரும் பாப்பத்தே, இன் அரும் பாப்பத்தே, அருமையான பத்து பாட்டே அப்படின்னு சொல்கிறாரு. பாப்பத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்து பாட்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பத்து பாட்டில் என்னெல்லாம் இருக்குது?
ஆற்றுப்படை நூல்கள், முல்லைப்பாட்டு, நெடுநெல்வாடை இது போன்ற ஒரு பத்து வகையான நூல்கள் இருக்கு இல்லையா, அது பத்து பாட்டு. என் தொகையே, என் தொகையேனா எட்டு தொகை. இந்த பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் தமிழுக்கு இரு கண்களாக இருக்கக்கூடியது. என் தொகையேனா எட்டு தொகை. திரும்ப சொல்லுங்க, என் தொகையேனா என்ன? எட்டு தொகை. இந்த பத்து பாட்டும் எட்டு தொகையும் தொகை நூல்கள். அதாவது புலவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடத்துல எழுதின நூல்களையெல்லாம் தொகுத்து அதுக்கு ஒரு பெயர் வைத்தது தான் பத்து பாட்டு எட்டு தொகை. இந்த இரண்டையும் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க. இந்த எட்டு தொகை நூல்களில் என்னென்ன இருக்குது? நற்றினை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், எப்படிலாம் பார்ப்பீங்க இல்லையா, இதெல்லாம் எந்த வகையில் சார்ந்தது? எட்டு தொகை. இதெல்லாம் தமிழண்ணை தன்னிடத்துல வைத்திருக்கிறார் இல்லையா, அதை தான் சொல்லி பாராட்டுறாங்க. இந்த குழந்தையை எப்படிலாம் நாம் கொஞ்சுவோம், என் கண்ணே, என் மணியே, என் சொல்லமே, என் தங்கமே, அப்படிலாம் நாம் பாராட்டுவோம் இல்லையா, அதை தான் இங்கே அன்னை மொழியையும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவ்வாறெல்லாம் பாராட்டுகிறார். அடுத்தது பாருங்கள், நற்கணக்கே. நற்கணக்கே அப்படின்னா பதினேன் கீழ்கணக்கு. இந்த திருக்குறள், நாலடியார், இணைவை நாற்பது, இன்னா நாற்பது போன்ற பதினெட்டு வகையான நூல்களையும் தன்னிடத்திலே தமிழண்ணை கொண்டிருக்கிறாளாம். அதனால தான் இங்கே பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, செல்லமே, தங்கமே, வைரமேனு நாம் குழந்தையை பாடுவது போல இங்கே ஆசிரியரும் தன்னுடைய அன்னையை, அன்னை மொழியை இவ்வாறு பாராட்டுகிறார். சில நற்கணக்கேனா என்ன? பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், பதினெட்டு வகையான கீழ்கணக்கு நூல்களை உடையது. இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதியை நாட்டக்கூடியவையாக இருக்கின்றன. அதாவது நாற்பொருளான அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற நாற்பொருளை பெரும்பாலும் உணர்த்தக்கூடியவையாக இருக்கும். அடுத்த வரிக்கு போகலாமா? இந்த இரண்டு வரியும் புரியுதா? அடுத்தது ஏழாவது வரி பாருங்கள், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இந்த தமிழ் மண்ணுக்கே, தமிழ் அன்னைக்கே மிக சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலம்பே என்கிற சிலப்பதிகாரம். தமிழன்னையின் காலில் அணிகலனாக திகழக்கூடியது இந்த சிலப்பதிகாரம். தமிழில் எழுந்த முதல் காப்பியமான சிலப்பதிகாரமும் மணிமேகலை வடிவே, மணிமேகலை வடிவாகவும் தன்னுடைய அன்னை மொழி இருக்கின்றதாம். ஏன் இந்த இரண்டையும் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். தமிழில் எழுந்த முதல் காப்பியமான சிலப்பதிகாரம், அதனுடைய தொடர்கதை தான் இந்த மணிமேகலை. உங்களுக்கு இந்த கதையெல்லாம் நல்லாவே தெரியும். கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை பற்றி வரக்கூடிய காப்பிய கதைகள் இதெல்லாம் இல்லையா. அந்த வடிவமாகவும் திகழ்பவளே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இது போன்ற நினைவுகளெல்லாம் என் உள்ளத்தில் எழும்போது என்னுடைய முடிதாழ உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிதாழ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவர்களை கண்டாலோ இல்லது கோவிலுக்கு போனாலோ நாம் எப்படி ஆசீர்வாதம் வாங்குவோம்? நம்மளுடைய தலைமுடி தரையில் தாழ்ந்து தானே அவர்களை வணங்குவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, முடிதாழ வாழ்த்துவமே, உன்னை உன் பாதம் பணிந்து நான் உன்னை வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகின்றோமே, வாழ்த்துவமே அப்படின்னு ஆசிரியர் அழகாக குறிப்பிட்டிருக்கார். புரியுதுங்களா உங்களுக்கு? சிலம்பை சிலப்பதிகாரமாகவும் மணிமேகலை வடிவமாகவும் திகழ்பவளே, இது போன்ற நினைவுகள் எழுவதால் நான் என்னுடைய முடிதாழ உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு ஆசிரியர் இந்த தலைப்பு கொண்ட பாடலை முடிக்கின்றார். இந்த எட்டு வரியுமே உங்களுக்கு மனப்பாட செய்யில். இது நீங்கள் அழகாக பாடலாக பாடி தினமும் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக மனப்பாடமாகும். சரிங்களா? அழகார்ந்த செந்தமிழே, என்னுடைய தாய்மொழியே, என் அழகான செந்தமிழே, காலாகாலமாக விளங்கக்கூடிய என் அருங்கனியே, இந்த கன்னியாகுமரின்ற இந்த கடல் கொண்ட நாட்டிடையில் நிலைத்து அரசாட்சி செய்து கொண்டிருந்த பேரரசே, தென்னன் மகளேனா பாண்டியன் மகளே, திருக்குறளின் மான் புகழாகவும் விளங்குபவளே, இன்னரும் பாப்பத்தே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே, பத்து பாட்டு எட்டு தொகை நற்கணக்கே என்ற நூல்களை கொண்டவளே, சிலம்பாகவும் மணிமேகலை வடிவாகவும் திகழ்பவளே, இது போன்ற காரணங்கள் என் உள்ளத்தில் உன்னுடைய நினைவால் எழுகின்ற போது நான் என் முடிதாழ உன்னை வாழ்த்துகின்றேனே அப்படின்னு ஆசிரியர் செய்யுளை முடிக்கிறார். அடுத்த தலைப்பு கொண்ட பாடலை பாருங்கள்,
செப்பரிய நின் பெருமை. செப்பு அப்படின்னா சொல்லுவது, சொல்லுவதற்கு அரிய உன்னுடைய பெருமை. எப்படி சொல்கிறது உன்னுடைய பெருமையை அப்படின்னா, தலைப்பிலேயே ஆசிரியர் தமிழினுடைய சிறப்பை தனிமைப்படுத்தி விளக்கியிருக்கார். பாருங்கள் இல்லையா, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் பிந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். இந்த எட்டு வரி உங்களுக்கு மனப்பாட செயல் கிடையாது, முதலில் பார்த்த எட்டு வரி தான் உங்களுக்கு தேர்வுகளில் கேட்கக்கூடிய வரிகள். சரிங்களா, இங்கே செந்தமிழே விழித்து அழகாக தன்னுடைய தாய்மொழியை அழைக்கின்றார். செந்தமிழே அப்படின்னா பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு என்ன? பண்புத்தொகை. செந்தமிழே பிரித்து பாருங்கள், செம்மை கூட்டல் தமிழே. மை விகுதி வந்தால் அதை நாம் என்னென்னு சொல்லுவோம்? பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. உள்ளுயிரே அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள், சாதாரண உயிர் கூட கிடையாது, என்னுடைய உள் உயிராகவும் இருப்பவளே அப்படின்னு தன்னுடைய தமிழை பாராட்டுகிறார். செப்பரிய நின் பெருமை, சொல்லுவதற்கு அரிய உன்னுடைய பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும். என்னுடைய தமிழ்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஒரு நா தான், ஆனால் அந்த நாவையும் எவ்வாறு சிறப்பித்து அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய தமிழ்னா. அவருடைய உயிரையும் உள்ளுயிராக தமிழை தான் சொல்லியிருக்கிறார். இங்கே அடுத்த வரியில் பாருங்கள், என் தமிழ்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு நா, நானா என்ன அர்த்தம்? நாக்கு. அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு நாவையும் தமிழ்னா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும், உன்னுடைய புகழை உன்னுடைய சிறப்பை எவ்வாறு அந்த ஒரு நாவானது எடுத்து சொல்லும். விரிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லும் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. அதாவது கவிஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய அழகை எப்படி ஓரிரு வார்த்தைகளால் வர்ணிப்பது அப்படின்னு. இங்கே அதை தான் ஆசிரியரும் கேட்குறாரு, என்னுடைய உள்ளுயிராகவும் இருக்கக்கூடியவளே, என்னுடைய செந்தமிழே, சொல்லுவதற்கு அறிய உன் பெருமையை, என்னிடமில்லை ஒரு தமிழ்நாவானது எப்படி எடுத்து சொல்லும் அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் பிந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். முந்தை தனிப்புகழ்னா நான் போன பாடல்லையே சொன்னேன் இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ்குடி. அப்படிப்பட்ட பழமையான ஒரு தனி புகழும் நம்ம தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனி புகழ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்ன காரணம்? பழமையும் மாறாமல் புதுமைக்கும் இடமளித்து இன்னைய வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த தனி புகழை தான் எங்கள் ஆசிரியர் சொல்கிறாரு. அது என்ன புதுமைக்கு இடம் கொடுத்து அப்படின்னா, இன்றைக்கி நிறைய விடயங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அத்தனை மாற்றத்துக்கும் தன்னிடம் இடம் கொடுத்து, அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் தன்னிடம் சொற்களஞ்சியத்தை உருவாக்கி கொண்டும் இன்றைக்கும் அவள் வளர்ந்துக்கிட்டே இருக்க இல்லையா. நாமெல்லாம் ஒரு அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை முடிச்சுப்போம், ஒரு 15-20 வயதுக்கு அப்புறம் நாம் அதுக்கு மேலே அவ்வளவா வளர மாட்டோம். ஆனால் இந்த தமிழானது நாம் வரத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் சாதாரண வளர்ச்சி இல்லை, தனி புகழ் வாழ்ந்த ஒரு பேர் வளர்ச்சி அப்படின்னு அவ வளர்ந்துக்கிட்டே இருக்கா. உண்மைதானே. முகிழ்த்த இலக்கியமும், முகிழ்த்த இலக்கியம் அப்படின்னா பல இலக்கியங்கள் இன்றைக்கும் அனைவராலும் பெருமையாக பேசப்படக்கூடிய நிறைய இலக்கியங்களை தமிழ்மொழி தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது. எல்லா பொருட்களுக்குமே, எல்லா விடயங்களுக்குமே இலக்கியம் நம்ம தமிழ்மொழியில் இருக்குது. அது காலத்தால் அழியாத இலக்கியமாகவும் இருக்கிறது. விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். விந்தை அப்படின்னா வியக்கத்தக்க, உன்னுடைய அந்த வியக்கத்தக்கையான நிலைப்பு, நிலைப்புனா இன்றைக்கும் நீ நிலைத்திருக்கக்கூடிய காரணம். வேறார் புகழுரையும், வேறார் புகழுரைனா என்ன? வேறார்னா இங்கே வேற்று மொழியினவரோ இல்லது வேற்று நாட்டினவரோ கூட இருக்கலாம். அப்படி அவர்கள் தன்னுடைய தாய்மொழியை புகழ்ந்து பேசும்போது எப்படி இருக்கும் நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலேயே நமக்கு ஒரு உள்ள கிளர்ச்சியை கொடுக்கும் இல்லையா. உதாரணமாக பாருங்கள், கனடா நாட்டு பிரதமர் நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழர்களுக்காக வருடத்தில் தை மாதம் முழுவதும்
ஒதுக்கி இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தை மாதம்னா ஜனவரி மாதம், பொங்கல் பண்டிகை வரும் இல்லையா, அந்த மாதத்தை தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அவர் தனியாக சிறப்பாக ஒதுக்கியுள்ளார். அந்த மாதத்தில் தமிழர்கள் விழாக்கள் எடுக்கிறதுக்கும் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவதற்காகவும் அவர் அனுமதி அளித்திருக்கிறார். இது போன்ற விடயங்களெல்லாம், இந்த புகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கும்போது நமக்கு உள்ளத்தில் கிளர்ச்சி, அதாவது மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாரு. அப்படி அந்த வேறார் புகழுரையும் கேட்கும்போது உந்தி உணர்விழப்ப உள்ள கனல் மூலை, உந்தினா நம்மளுடைய அடிவயிற்று பகுதி, உந்தி அப்படின்னா அந்த வயிற்றுப்பகுதியில் இருந்து உள்ள கனல் மூலை. நீங்கள் பத்தாவதுல இந்த மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றீர்கள் அப்படின்னா அந்த செய்தியை கேட்டதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடிவயிற்றிலிருந்து பொங்கி எழும் இல்லையா ஆரவாரமும் மகிழ்ச்சியும். இங்கே அதே தான் சொல்கிறாங்க. வேறாருடைய புகழுரையும் இது போன்ற விடயங்களெல்லாம் கேட்கும்போது என்னுடைய உள்ளத்திலிருந்து கனல் மூலை, கனல்னா நெருப்பு. இங்கே நெருப்பு அப்படின்றது மகிழ்ச்சிக்கு உவமையாக சொல்லக்கூடியது. அதை எப்படி உவமைப்படுத்திருக்கிறார் பாருங்க ஆசிரியர். செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும். அதாவது செந்தாமரை தாமரைனா உங்களுக்கு நல்லா தெரியும், செந்தாமரைனா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர். இந்த செந்தாமரையும்ன்றதும் பண்பு தொகை, ஏன்னா செம்மை கூட்டல் தாமரை தானே செந்தாமரை, அது இலக்கண குறிப்பு பண்பு தொகை, சரிங்களா. அந்த செந்தாமரை பூவிலிருந்து தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும். தும்பி அப்படின்னா இங்கே வண்டு. அந்த வண்டானது தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனை குடித்து விட்டு தன்னுடைய சிறகை விரித்து ரீங்காரம் விடுதான். ரீங்காரம் விடுது அப்படின்னா வண்டு அந்த சத்தம் இடும் இல்லையா, அது மரபுப்படி ரீங்காரம் இடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை கூட பால் குடித்ததுக்கப்புறம் அழகாக சிரிக்கும் இல்லையா, அது ஏன்னா அதனுடைய வயிறு நிரம்பி இருக்கு, அதனால் அது சிரிக்கிது இல்லையா. இங்கேயும் இங்கே வண்டியும் அதான் சொல்கிறாரு. தேனை குடித்து விட்டு சிறகை விரித்து ரீங்காரம் இடுகிறது வண்டானது. அதுபோல அந்த மகிழ்ச்சியை போல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. யாம்பாடினா எங்கள் ஆசிரியர் தன்னை சொல்கிறாரு. நானும் பாடல் பாடி உன்னுடைய புகழை யாண்டும் முழங்க தனித்தமிழே, எங்கும் முழங்குவேன் என்னுடைய தனித்தமிழே. அங்கே எப்படி என் தமிழ்னா அப்படின்னு சொன்னாரோ, இங்கேயும் தமிழை என்னன்னு சொல்கிறாரு, தனித்தமிழே. தமிழுக்கு நிகராக வேறு எந்த மொழியும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த தனித்தமிழே. புரியுதுங்களா? இந்த எட்டு வரியும் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. என்னுடைய செந்தமிழே, என்னுடைய உள்ளுயிராக இருக்கக்கூடியவளே, உன்னுடைய பெருமையை என்னுடைய தமிழ் நாவானது எவ்வாறு எடுத்து சொல்லும், ஏன்னா உனக்கு ஒரு தனி புகழும் உன்னிடம் நிறைய இலக்கிய வளமும் உன்னுடைய இந்த வேக்கத்தக்க நிலைப்பும் வேறார் வேறாருடைய புகழ்ச்சி உரையும் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய உந்தி உணர்வெழுந்து உள்ளத்தில் என் கனல் மூலை மகிழ்ச்சி எழ இந்த செந்தாமரை பூவில் தேனை கொடுத்து வண்டானது ரீங்காரம் இடுவது போல நானும் பாடல் பாடி உன்னுடைய புகழை எங்கும் முழங்குகின்றேன் என் தனித்தமிழே அப்படின்னு ஆசிரியர் அழகாக கவிதை ஏற்றிருக்கிறாரு. பார்த்திங்களா, இந்த இறுதி நான்கு வரியில் உவமை அணியை பயன்படுத்தி உவமை எடுத்துக்காட்டாக கொடுத்து அந்த வண்டை போல நானும் உன்னுடைய புகழை எங்கும் பாடி பரவசமடைகிறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தமிழ் மொழி சிறப்பு எப்படி மற்ற நாட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, அதுக்காக இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ்மன பதிவுகளை நுகர்வோமா. எத்திசையும் புகழ்மணக்க, இது ஒரு ஒரு இயல்லையும் உங்களுக்கு இந்த பகுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லா திசையிலையும் நம்மளுடைய தமிழ் புகழ் மணக்குது, அதை பற்றின ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் இது போல ஏதாவது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ். நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, திருக்குறள் வந்து எல்லா மொழிகள்லையும், அதாவது பெரும்பான்மையான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது போல முதல் முதல்ல கடல் கடந்து பிற நாட்டுல அச்சுக்கு வந்த தமிழ் நூல் எது அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் லிசுபனில்
ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கில் காடிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டதாம். நல்லா குறிச்சுக்கோங்க. போர்ச்சுகீஸ் நாட்டு நம்மளுடைய இந்தியாவை வந்து அடைந்தாங்க இல்லையா, முதன் முதல்ல அந்த நாட்டினுடைய தலைநகர் லிசுபனில் 1554லயே. பார்த்துக்கோங்க, இப்போ நடக்கிறது 2020. அப்போ எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடியே பாருங்க, 1554லேயே காடிலா என்னும் நூல் தான் முதன் முதல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதாம். அடுத்தது பாருங்க, இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. அதாவது ரோமன் எழுத்துக்கள்லால அச்சிடப்பட்டிருக்கான். இந்த ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காடிலா டி லிங்வா தமிழி போர்ச்சுகீஸ். சரிங்களா, இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில், அதாவது கருப்பு சிவப்பு வண்ணங்கள்ல மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டு இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்திய மொழிகள்லயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்திய நாட்டுல நிறைய மொழிகள் நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பல மொழிகள்லயும் மேலை நாட்டுல முதன் முதல்ல தமிழ் மொழி அவங்களுடைய வரி வடிவுல அச்சேறி இருக்கிறது. நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு. இந்த செய்தி எங்கிருந்து சொல்றாங்க மிஸ் அப்படின்னா பாருங்க, 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர் அப்படின்ற ஒரு இதழில இருந்து எடுத்து இந்த குறுஞ்செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எதனால அப்படின்னா, தமிழ் மொழி சிறப்பு எல்லா திசையிலையும் எப்படிலாம் இருக்குன்றத நாம மாணவர்கள் தெரிந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. இதனுடைய வினா விடைகளுக்கான விடைகளை எல்லாம் நீங்க கண்டு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனப்பாட செயலை படித்து பாடியும் பாருங்க, அதே போல ஒரு தாள்லையும் எழுதி எழுதி பாருங்க. ஒரு தவறு கூட இல்லாம நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும்.